என் பெயர் வெற்றிச்செல்வன். நான் பாண்டிச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவன். எனக்கு இப்போது 53 வயது நடக்கிறது. நான் ஏஎல்பிஐ சம்பத் சார் வீடியோவை பார்த்து திருமதி சாந்தி தேவி மூலமாக நான் இந்த வகுப்புக்கு சேர்ந்தேன். இந்த வகுப்பில் சேர வேண்டுமென்று ஆர்வம் ஏற்பட்டதே இந்த வீடியோவை பார்த்து தான். அது வகுப்பில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4:30 எழுந்திருக்கும் பொழுது, ஆரம்பத்தில் 2 நாள் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறமா வந்து அதுவே பழக்கமாகிடுச்சு. ரெண்டாவது, இன்றைக்கி என்ன பாடம், இன்றைக்கி என்ன பாடம்ன்றதில் ஒரு ஆர்வமாக வந்து உற்சாகமாக ஏந்திருக்க தூண்டிடுது என்ன. அந்த அளவுக்கு வந்து நடத்திய ஒவ்வொரு நாளும் நடத்திய ஒவ்வொரு ஆசிரியரும் நிதானமாகவும் நல்ல அன்புடனும் மிக திறமையுடன் நடத்தினார்கள். அந்த ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தியதன் மூலமாக எனக்கு இந்த ஏஎல்பியில் மிகவும் ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் என்னுடைய ஜாதகம், என்னுடைய நண்பர்கள் ஜாதகம், என் குடும்பத்தினர் ஜாதகத்தை எல்லாத்தையும் நான் அதை ஆய்வு செய்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் இந்த ஏஎல்பியை நகர்த்திய பிறகு இந்த கிரகங்களின் அமைப்புக்கான பலனை சொல்லும்போது 100க்கு 100 பொருத்தமாக வருகிறது. அதே சமயம் இதை நகர்த்தாமல் இருந்தால் அனைத்து பலன்களும் மாறுபட்டு தவறாக தான் முடிந்திருக்கும் அல்லவா. இப்போ இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு வழங்கிய நமது குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்ததை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது தான் இந்த ஏஎல்பியினுடைய சிறப்பு நமக்கு புரிய வரும். எல்லாமே 100க்கு 100 பொருந்தி வருகிறது. அப்போ இந்த ஏஎல்பி நகர்த்தாமல் ஏஎல்பி ஜென்ம லக்னத்தையே வைத்து ஜென்ம ராசியே வைத்து பலன் சொல்லியிருந்தால் எப்படி பலன் வந்து தவறாக போயிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கோயின்சைட் ஆகியிருக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்து. மேலும் குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் அப்பா அடிக்கடி தரக்கூடிய வாழ்க்கை தத்துவங்களும் வாழ்க்கை நல்முறைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதுவும் மிகவும் நம்மை சிந்திக்க தூண்டியது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள தூண்டியது, அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க தூண்டியது. உதாரணமாக பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்க வேண்டும், அவர்களை நன்றாக பராமரிப்பிக்க வேண்டும், அவர்களுடைய நல்லாசி எப்போதும் பெற வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியமாகும். அடுத்ததாக இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர், அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் நொடிப்பொழுதில் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து சிறப்பாக தந்துவிடுகிறது. அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் கடந்த காலத்தையும் பார்க்கலாம், நகர்த்தி எதிர்காலத்தையும் பார்க்கலாம். இது போன்ற ஒரு அமைப்புள்ள எந்த சாஃப்ட்வேரும் இல்லை. இது எப்படி தான் செய்ய வேண்டும் என்று குருநாதருக்கு தோன்றியதோ தெரியவில்லை. ஆனால் அப்படி செய்ததன் மூலமாகவே இந்த சாஃப்ட்வேர் ஒரு முழுமையான 100% தன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சாஃப்ட்வேராக உள்ளது. மேலும் ராசி கட்டத்திலே ப்ளூ கலரில் D9 கொண்டு வந்ததும் ஒரு சிறப்பு. ஏன்னா நவாம்சத்தை போய் அடிக்கடி பார்த்துட்டு ராசி கட்டத்துக்கு வர்றதோ அப்படின்றது வந்து ஒரு சின்ன தாமதம்லாம் ஏற்படலாம், அல்லது வந்து ஒரு சங்கடமாக இருக்கலாம், அது வந்து ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டார். ரெண்டாவது,
ஏஆர்பியில் கோட்சாரம் வரும்போது கோட்சாரத்தை வரும்போதும் நம்ம ஜென்மராசியில் என்னென்ன வந்து கிரகங்கள் இருக்கோ அதை வந்து கருப்பு கலர்லேயும் கோட்சாரத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதை வந்து சிகப்பு கலர்லேயும் கொடுக்குறதால ஒவ்வொரு கிரகத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எங்கெங்கே இருக்குது பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்குது கோட்சாரத்தில் எங்கே இருக்குன்றது ஒரே கட்டத்தை ஒரே ராசி கட்டத்திலே பார்த்து நம்ம சிறப்பாக அதை பண்ண முடியுது. அப்போ இது போன்ற என்னென்ன நுணுக்கங்களை இதில் கொண்டு வரணுமோன்றது பேசிக் சாஃப்ட்வேர்லேயே கொண்டு வந்துவிட்டார். இன்னும் அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குன்றது அது வந்து கடல் போல் இருக்குது. அதில் இது வந்து ஒரு பேசிக் சாஃப்ட்வேர்ன்றதே ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து அட்வான்ஸ்டு சில ஃப்யூச்சர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து அது மிக பிரமாண்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒருத்தவங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்றதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஏஎல்பிக்கு பங்களிப்பு என்பது சாஃப்ட்வேர் மிக 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 முக்கியத்துவமான ஒரு பங்களிப்பாகும். அதுபோல் நம்ம ஆசிரியர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஆசிரியர்களும் குருபக்தி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் உதாரணமாக சத்யநாராயண் சார், சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், வித்யாசங்கர் மேடம், இன்னும் பல நான் சொல்ல சம்பத் சுப்பிரமணியம் சார், இன்னும் நாம் சொல்லாத சிறப்பாக பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் குறிப்பிடும்போது அவர்கள் எவ்வளவு குருபக்தியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. சார் வந்து ஒரு வார்த்தை குறிக்கிட்டாருன்னா டக்குன்னு நிறுத்திட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ஒரு குருபக்தியாக இருக்கணும், குருவுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் தரணும், அவர்கிட்டருந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து விஷயங்களை நம்ம கிரகிக்கணுன்றதுக்கு அவங்களே வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறாங்க. இப்போ அதை பார்க்கும்போது ஆஹா குருக்கிட்ட இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிறப்பான ஒரு தன்மை நமக்கு ஏற்படுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நானும் வந்து சில ராசி கட்டம் அது இதெல்லாம் பார்க்கும்போது மலைப்பார் அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. அதனால் நானும் வந்து இந்த நான் படிக்கிறத பற்றி பல நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட விதை விதைச்சிருக்கிறேன். சிலவங்க வந்து காது கொடுத்து கேட்டாங்க, சிலவங்க வந்து அலட்சியமாக போனாங்க, சிலவங்க வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவங்க இன்றைக்கி இல்லாட்டாலும் இந்த பேச்சில் இல்லாட்டாலும் அடுத்த பேச்சில் கண்டிப்பாக வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சிங்கன்னு தான் இருப்பேன். ஒவ்வொரு தடவை இதை பற்றி சொல்லுவேன், இதை வந்து நீங்கள் சேருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே முடிவு எடுக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் பிறருக்கு உதவி பண்ணலாம், அதையும் வந்து சொல்லி நான் என்னுடைய கடமை செஞ்சுப்பேன். இது வந்து எனக்கு கிடைச்ச, எனக்கு 53 வயசு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். இதை எனக்கு கிடைச்ச ஏஎல்பின்ற விஷயத்தை நான் எனக்கு கிடைச்ச திடீர் அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வயது வந்து 53 ஆனாலும் அது நான் வந்து என்னடா நமக்கு சே 50 தாண்டிட்ட பிறகு இது படிக்கிறோமோன்னு நினச்சேன். ஆனால் ஒரு பெரியவர் வந்து எனக்கு 78 வயசு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே, அவருக்கும் நமக்குமே கிட்டத்தட்ட 25 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்க, அப்போ நம்ம இன்னமும் 25 வருஷம் வந்து நம்ம அவரை விட நமக்கு 25 வருஷம் முன்னாடி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது இது ஏன் சந்தோஷம் போகாமல் கிடையாது, இது வந்து ஒரு கம்பேரிசன் போது எனக்கு அது சந்தோஷம்தான். அதனால் இந்த சாஃப்ட்வேராகட்டும் இந்த 5 விதிகளாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு 5 கோல்டன் ரூல்ஸ் இதெல்லாம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சாரே சொல்லிட்டார், இது வந்து எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் கொடுக்கல, இதை இறைவன் கொடுத்தது, நானே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், அப்படியே நான் கொடுத்துட்டேன், இதில் எனக்கு எந்த கிரெடிட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். இருந்தாலும் இறைவன் கொடுத்தாலும் அதை வந்து இறைவன் ஒரே நல்ல கொடுத்தல, அவர் 16 வருஷம் கஷ்டப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி அவர் மூளையில் புகுத்தி அதை பண்ணி தான் கொடுத்துருக்கார். அதனால் வந்து இறைவன் கொடுத்தாலும் இவர் அப்போ இவரை சாரை வந்து ஒரு இறை தூதர்னு கூட நம்ம நினச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கொடுக்க பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும்னு சொல்லி அந்த ஒரு பெரிய மனிதர் நம்ம ரொம்ப 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 நான் மதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் சாருக்கு. அதுபோல் நானும் இது இந்த பேசிக்கார்டை நிறுத்தாமல் மேல்கொண்டு அட்வான்ஸு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவலெலாம் போயிட்டு படிச்சுட்டு இதில் ஒரு சிறந்து விளங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு என்னுடைய கோச்சான சாந்தி தேவி மேடம் எனக்கு மிகவும் உதவி செய்யணும்.
எனக்கு சாரும் வந்து எனக்கு வந்து வழி நடத்தணும், ரொம்ப நன்றி.